நான் கோயம்புத்தூர் டு நேபாள் ட்ரிப் போயிட்டு வந்தேன். அந்த ட்ரிப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தம் மூணு விஷயத்துக்காக அந்த ட்ரிப்பு நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, பைக் வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஓட்டணும், கொஞ்சம் அதிகமான கிலோமீட்டரில் ட்ரைவ் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் அதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக பண்ணேன். அதில் வந்து எதுனா, தெலுங்கானா டு டெல்லி வந்து 1655 கிலோமீட்டர்ஸ், 27.50 ஹவர்ஸில் ஃபினிஷ் பண்ணேன். நேபாள் டு கோயம்புத்தூர் 2679 கிலோமீட்டர்ஸ், 47.6 மினிட்ஸில் ஃபினிஷ் பண்ணேன். அது அந்த ட்ரிப்பில் வந்து எனக்கு என்னென்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. லைக் நாக்பூர்லேருந்து சியோனி வழி ஃபாரஸ்ட் ஏரியா, ஆல்மோஸ்ட் நைட் ஒரு 1:00 அப்படி கிராஸ் பண்ணேன். அப்போ வந்து மழை வந்து நல்லா பேஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, மழை பேஞ்சிட்ருக்கே நம்ம நின்றுலான்னு பிளான் போட்டேன். அப்படி நின்னுன்னா என்னோடய அந்த நான் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்குள்ளே அந்த ட்ரிப்பை வந்து முடிக்க முடியாது. ஸோ அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் 5 hours ரெயின்லேயே ட்ரைவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையாகி போச்சு. ஆனால் அதை எப்படியே கஷ்டப்பட்டு அதை கடந்து வந்துட்டேன். அண்ட் செகண்ட் திங் வந்து ஹோலி வாட்டர் கலெக்ட். இங்கன்னா யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதர்நாத், பத்ரிநாத் அண்டு நேபாளில் வந்து பாக்மதி ரிவர். அது வந்து ஆரிஜின் பிளேஸ் வந்து சிவபுரி ஹில்ஸுங்கிற ஒரு ஹில்ஸில் இருக்குது. யமுனோத்ரியில் வந்து ட்ரக் போய் 5 liters ஹோலி வாட்டர் கலெக்ட் பண்ணேன். அண்ட் கங்கோத்ரியில் வந்து டெம்பிள் நியரஸ்ட்டு ரிவர் ஃபால் இருக்குது, அதுலேருந்து உள்ள ஒரு 1 kilometer ட்ரக் போய் ஒரு 5 liters வாட்டர் கலெக்ட் பண்ணேன். அடுத்து கேதர்நாத். கேதர்நாத்தில் வந்து கௌரிக்கண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே போய் மந்தாகினி ரிவர், அந்த ரிவர் 5 liters வாட்டர் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் நேபாளில் வந்து அதே மாதிரி சிவபுரி ஹில்ஸ்னு ட்ரக் போய் அங்கேயும் 5 liters வாட்டர் கலெக்ட் பண்ணேன். மொத்தம் 20 liters வாட்டர்ஸ் வந்து கொண்டு வந்தேன். இங்கே கொண்டு வந்து சித்திரை ஒன்றுக்கு வந்து கோயிலுக்கு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக ஆசை, அதை கொடுத்தேன். இங்கே மருதமலை கிட்ட சோமயம்பாளையம் ஐயாசாமி கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்து இப்போ சித்திரை ஒன்று பூசைக்காக கொடுக்குறதுக்காக அந்த தீர்த்தம் எட்டு வந்து கொடுத்தேன். இது ஏற்கனவே 2019 நான் இது பண்ணியிருக்கேன். சரதம் யாத்திரா போய் அப்போ வந்து 28 liters ஹோலி வாட்டர் வந்து கொண்டு வந்து கோயில் கொடுத்துருக்கேன். இந்த டைம் வந்து 20 liters தான் கொடுத்துருக்கேன். மொத்தம் 2 countries, இந்தியா அண்ட் நேபாள். இந்தியாவில் வந்து 3 rivers, நேபாளில் வந்து 1 river. அப்புறம் அந்த தேர்ட் திங் வந்து என்னென்னா, அட்வென்ச்சர் ரைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசை, ரொம்ப நாள் ஆசை. அதனால் என்னென்னா, டென்ட்டு -29 degrees சர்வே ஆகிற ஃபுல் கிட் டோட்டலாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் ஸ்டவ் எல்லாமே, வெசில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போயிட்டு ஹிமாலயஸ் ரேஞ்சில் போய் ஆர்மி கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டேன். அவங்க கொடுத்துட்டாங்க. நான் கங்கோத்ரி ரிவர் அந்த ஃபாலோ ஆகிற கிட்டேயே வந்து சோலோவாக டென்ட் போட்டு நான் என்ஜாய் பண்ணேன். அங்கே -12 degrees கிளைமேட் இருக்கும். எனக்கு வந்து லைஃப்லேயே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதிர்பார்த்தது எல்லாம் எனக்கு கிடச்சிது. அப்புறம் ஹிமாச்சல் பிரதேசில் வந்து சிசு, ஸ்பிட்டி, ஹம்தா பாஸ் இந்த பிளேஸ்க்கெல்லாம் போனேன். அங்கெல்லாம் போயிட்டு ஸ்னோ ஹில் கிளைம்பிங் போனேன், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருந்துச்சு. ஒரு பிளேஸில் வந்து 4x4 வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணேன். இன்னொரு பிளேஸில் வந்து யாருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும், நம்ம ஊரில் குதிரை மாதிரி யாருக்கு நாங்கள் ஒரு அனிமல், அந்த அனிமலில் வந்து ரைடு போனேன். அது மாதிரி நிறையா எக்ஸ்ப்ளோர் திங்ஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் பண்ணேன். நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்டில் வந்து கூகுள் மேப்பை நம்பி வண்டி ஓட்டவே கூடாது. நம்ம அந்த ரோடை பார்த்து தான், லைவில் பார்த்து தான் ஓட்டிக்கணும். ஏன்னா அந்த முதல் இருக்கும் 6 months மழை பெஞ்சுன்னா அந்த எல்லா ரோடுமே அடிச்சுட்டு போயிடும். ஆனால் கூகுள் வந்து பழைய டேட்டா பேஸை வச்சு அப்படியே தான் ஓட்டிகிட்ருக்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு. கூகுள் மேப்பை நம்பி ஒரு இடத்துல வந்து வண்டி ஸ்கிட்டே ஆயிடுச்சு, ஆனால் அதை மேனேஜ் பண்ணி நிறுத்திட்டேன். அதில் வந்து என்ன, டேர்னிங் வந்து நல்ல ஹேர்பின் பென் மாதிரி இருக்குது, ஆனால் கூகுள் மேப்பில் வந்து ஸ்ட்ரைட்டாக காமிச்சிருச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. சடனாக பிரேக் அடித்து வண்டி எஜ்ஜில் போய் நின்றுச்சு, இல்லைன்னா வண்டி வந்து டீலாக்குள்ளே தான் இதாக இருக்கும். நேபாளில் வந்து பெர் டேக்கு வந்து ஒரு 100 kilometers இல்லை 110 kilometers கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்புறம் நேபாளில் வந்து போக்குறாங்கிற பிளேஸுக்கு போனேன். அந்த லேக் சன்செட் அங்கெல்லாம் பார்த்தேன். அது வந்து ஒரு மினி கோவா மாதிரியே பிளேசஸ் இருக்கும். நான் ஏன் சோலோ ரைடு சூஸ் பண்ணேன்னா, சோலோ ரைடில் வந்து நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எக்ஸைட்மெண்ட்ஸ் கிடைக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். எனக்கு அதில் பயம் கிடச்சிது, சந்தோஷம் கிடச்சிது, அப்புறம் சில இடத்துல வந்து ரொம்ப சேடாகவும் ஃபீல் பண்ணேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அது வந்து நம்மளுக்கு லெசன்ஸ் நிறைய கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஒரு சோலோ ரைட் போனீங்கன்னா நீங்கள் தனிமையில் இருப்பீங்க, எல்லா நேரமே தனிமையில் தான் இருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும், வாழ்க்கைக்கும் சரி அந்த இடத்துக்கும் சரி. அப்போ அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடந்து போகணும் சொல்லி நீங்கள் உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டு அந்த இடத்துலேருந்து கடந்து போகிற அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்குவீங்க. உங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணும் சோலோ ரைடு. என்றைக்குமே சோலோ ரைட் போகையில் வந்து பேசிக் திங்ஸு, மணி வந்து மேக்ஸிமம் வந்து கேஷ் இன் ஹேண்டாக வச்சுக்காதீங்க, அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க.
ரெண்டாவது வந்து சிம் கார்டு வந்து ஒரு ஒரு ஒன் ஆர் டூ நெட்ஒர்க்ஸ் கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு பிளேஸுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு காண்டாக்ட்ஸு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நிறையா கிடைப்பாங்க. அவங்களே வந்து உங்களுக்கு கேட்பாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ரைடராக போகணும். இப்போ நான் எந்த மாதிரி ஷூட் போட்டிருக்கேன், அதுமாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ரைடராக போனீங்கன்னா தான் உங்களுக்கு போகிற புதுசாக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தனியாக கிடைக்கும். சோலோ ரைடு பொறுத்தவரை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள் வந்து குட் கண்டிஷனில் எடுத்துகிட்டு போகணும். அப்துல் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அங்கே வந்து நான் இது பதிவு பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த ரைடு வந்து யாரும் இது வரைக்கும் பண்ணாது நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா 10,000 kilometers ரெண்டு கண்ட்ரியில் ஹோலி வாட்டர் 20 liters கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெண்டு விஷயம் என்னென்னா, தெலுங்கானா டு டெல்லி வந்து 27.5 hours வந்து 1,655 kilometers முடிச்சிருக்கேன். அப்புறம் நேபாள் டு கோயம்புத்தூர் வந்து 47 hours 0.6 minutes 2,679 kilometers முடிச்சிருக்கேன். வெஹிக்கிள் வந்து டோட்டல் 340 kg வித் லோடோட நான் அந்த ரைட் முடிச்சிருக்கேன். அப்துல் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அப்ளை பண்ணியிருக்கேன், அவங்க வந்து எல்லாத்துக்கும் இது கொடுத்துருக்கேன், அது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. நீங்கள் வந்து ரைட் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி போட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் போகாதீங்க. ஏதோ கூட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் பண்ணுறாப்பில் போங்க. ஒரு விஷயத்துக்காக மட்டும் உங்கள் ரைடை சூஸ் பண்ணாதீங்க. ஒன்றா பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லைன்னா சோசியல் அவேர்னஸ் கொடுக்கறது, இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஏதோ ரெண்டு மூணு விஷயம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு ரைட் போங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ க்ளாஸ் செலவு பண்ணிட்டு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க. அப்போ அங்கே அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அதில் ஏதோ ரெண்டு மூணு விஷயம் சேர்த்து பண்ணுறதுக்கு முடிஞ்சதை முயற்சி பண்ணுங்கள்.